அன்பார்ந்த குழந்தைகளே கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாம் வகுப்புக்கு தகவல் செயலாக்கம் முறையான பட்டியல் தெரிவுகள் அப்புறம் தகவல்களை திரட்டுதல் என்ற தலைப்பில் நம்ம பாடங்களை படிக்க போகிறோம் தலைப்பு என்ன தகவல் செயலாக்கம் முறையான பட்டியல் தகவல்களை திரட்டுதல் இதுதான் வந்து நமக்கு பாடத்தலைப்பு

தகவல்களை திரட்ட வேண்டும் பிள்ளைகளே முறைப்படி பட்டியலில் சேர்க்க வேண்டும் பிள்ளைகளே பிள்ளைகளே தகவல்களை திரட்ட வேண்டும் பிள்ளைகளே முறைப்படி பட்டியலில் சேர்க்க வேண்டும் பிள்ளைகளே பிள்ளைகளே தகவல்களை திரட்ட வேண்டும் பிள்ளைகளே பள்ளிக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளே பள்ளிக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளே அதற்கு பல வழிகள் காண வேண்டும் பிள்ளைகளே பிள்ளைகளே பள்ளிக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளே இப்போ நீங்கள் பாடுறீங்க லால 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 லா தகவல்களை திரட்ட வேண்டும் பிள்ளைகளே முறைப்படி பட்டியலில் சேர்க்க வேண்டும் பிள்ளைகளே பிள்ளைகளே எங்க பாடுங்க ஆ பள்ளிக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளே பள்ளிக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளே அதற்கு பல வழிகள் காண வேண்டும் பிள்ளைகளே பிள்ளைகளே பள்ளிக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளே என்ன இந்த பாட்டு பாடினீங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம எந்த பாட்டில் என்னத்தை சொல்கிறோம் நிறைய தகவல்கள் இருக்குது அந்த தகவல்களை சேகரிக்கணும் அதை பட்டியலாக்கணும் அதை வந்து நம்ம முறைப்படி அந்த பட்டியல்களை இது பண்ணி தெரிவுகள் நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அதற்கான பட்டியல் மற்றும் தெரிவுகளை வந்து தெளிவாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாடத்தில் நம்ம வந்து படிக்கிற விஷயங்களாக இருக்குது இந்த பாடத்தில் அப்போ இதில் வந்து முதல் செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது என்ன செயல்பாடு நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க அந்த படத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடத்தை சுற்றி நிறைய பாதைகள் இருக்குது அந்த பாதைகளில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாதையை வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் இப்படி போகணுன்ட்டு மிச்சம் இருக்கிற பாதைகளை மிச்சம் இருக்கிற பாதைகளை என்ன பண்ணணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சார் நீங்கள் ஓட்டு கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா பள்ளிக்கூடம் எங்கே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா பள்ளிக்கூட படம் வந்து உன் புத்தகத்தில் இருக்குது அதில் பாதைகள் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு பலவேறான பாதைகள் இருக்குது அதில் ஒரு பாதையை சார் வந்து சொல்லி கொடுத்துருவேன் அந்த ஒரு பாதையை நீ தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீ மற்ற பாதையில் கண்டுபிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு எப்படி வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா இதே போல் வீட்டுக்கு போகிறதுக்கும் அதே மாதிரி இருக்கும் அதே பாதைகள் இருக்கும் வேறு வேறு பாதைகள் இருக்கும் எத்தனை பாதைகள் இருக்கோ அத்தனை பாதைகளையும் நீ தெரிஞ்சு அத்தனை பாதைகளையும் போகக்கூடிய ஒரு நிலை ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்திக்கிறண்ணு சீக்கிரமாக போகக்கூடிய பாதைகள் இருக்கும் அதில் கொஞ்சம் நீண்ட பாதையாகவும் இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ல சொல்ல நீ அந்த பாதைகளை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு இந்த இதை முடிக்கணும் இது ஒன்றாச்சுங்களா அதுக்கடுத்து இன்னொரு செயல்முறை இருக்குது இது ரொம்ப நல்ல அழகான செயல்முறை எல்லாருமே வீட்டில் நிறைய ட்ரெஸ் வச்சுருப்பீங்க ஆடைகள் நிறைய வச்சுருப்பீங்க ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் டவுசரு சட்டை வச்சுருப்பேன் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் பாவாடை சட்டை வச்சுருப்பீங்க இன்னும் விதவிதமான சுடிதார் அது இது நிறையா ஆடைகள் இருக்கு இல்லையா இந்த ஆடைகளில் வந்து ஓ குமரம் வந்து ரெண்டே ரெண்டு ஆடை வச்சிருக்கேன் ரெண்டு வண்ணங்கள் ஆடை வச்சிருக்கான் பச்சை வண்ண ஆடை ஒன்று பச்சை வண்ண கால் சட்டை வச்சிருக்கேன் நீலவண்ணம் சட்டை வச்சுருக்கான் மேலே கருப்பு சட்டை ஒன்று வெள்ளை சட்டை ஒன்று வச்சுருக்கான் இந்த சட்டையை வந்து நேரடியாக கருப்பு சட்டையும் வெள்ளை சட்டையும் ஒரு நாள் போட்டு போகிறேன் இன்னொரு நாள் வந்து அந்த கால் சட்டையை மாற்றி மாற்றி போடுறான் இது மாதிரி உனக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஜோடி ஆடையில் கொடுத்துட்டாங்க ஒரு ஜோடி ஆடையில் வந்து ரெண்டு விதமான வண்ண ஆடைகள் கொடுத்துருக்குறாங்க இதை என்ன செய்யணும்னா நீ பல்வேறு முறையில் மாற்றி மாற்றி போடணும் இதுக்கு இந்த படத்தை பார்த்த அப்படின்னா அவங்க எப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்கன்றது உனக்கு தெளிவாக தெரியும் இந்த ரெண்டு ஜோடி வண்ண ஆடைகளை எத்தனை வழிகளில் மாற்றி மாற்றி போட்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் வழி ஒன்று வழி ரெண்டு வழி மூணு வழி நாலுன்னு எத்தனை வழிகள் நீ கண்டுபிடிக்கிறியோ அத்தனை வழிகளையும் நீ என்ன செய்யணும் இந்தந்த மாதிரி மாற்றி போடணும்னு சொல்லி எழுதணும் இது ஒரு செயல்பாடு இதை வந்து நீ வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நீ பார்த்து அந்த செயல்பாடுகளை செஞ்ச அப்படின்னா எப்படி பட்டியல் தயாரிக்கிறது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கடுத்த போ அதுக்கடுத்து அது இதே வந்து இதே மாதிரி இன்னும் பல செயல்முறைகளை என்ன செய்யலான்னா ரெண்டு ரெண்டு வண்ணத்தில் பேனா இருக்கும் அந்த பேனா மூடியை கழட்டி மாற்றி மாற்றி போட்டு எத் ரெண்டு பேனாக்களில் வந்து மூடிகளை மாற்றி மாற்றி போட்டு எத்தனை முறை வந்து மாற்றி மாற்றி போடலாம் எத்தனை வழிகளில் மாற்றி மாற்றி போடலாம் இதை நீ வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் இதே மாதிரி வந்து சீசா இருக்கும் சீசா பாட்டில் பாட்டில் சொல்கிறோம்ல சீசாவை எடுத்துக்கிட்டு அந்த சீசாவில் வந்து ஒன்றும் சேஃப் ஒண்ண முடியா இருக்கும் இன்னொன்று பச்சை ஒன்றும் முடியா இருக்கும் இதை மாற்றி மாற்றி போட்டு எத்தனை வழியில் அந்தந்த பாட்டிலை வந்து மாற்றி மாற்றி போட்டு பயன்படுத்தலாம் இந்த செயல்பாடையும் நீ வந்து செஞ்சு பார்த்த அப்படின்னா எத்தனை முறை என்கிற பட்டியல் வந்துடும் முறை ஒன்று முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு வழி ஒன்று வழி இரண்டு வழி மூன்று வழி நான்குன்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த செயல்பாடுகளை வந்து நீயே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான செயல்பாடு இருக்கிற ரெண்டு பொருள்களை வந்து வச்சுக்கிட்டு இந்த பொருள்களை வந்து மூடியை மாற்றி மாற்றி போடுறது பேனா மூடியை மாற்றி மாற்றி போடுறது பாட்டில் மூடியை மாற்றி மாற்றி போடுறது இந்த செயல்பாட்டில் சேர்ந்தால் நம்ம ரெண்டு பாட்டிலுக்குரிய மூடிகளை எத்தனை மாற்றி போடலான்றதை குறித்து வச்சுக்கணும் இரண்டு வண்ண ஆடைகளை எடுத்துக்கிட்டு அந்த வண்ண ஆடைகளை கால் சட்டை மேல் சட்டை ரெண்டுலேயும் வந்து எப்படி மாற்றி மாற்றி போடுறது இதை வந்து நீ அந்த செயல்பாடை பார்த்தாலும் தெரியும் நீ ஏன் உன் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து உன்னுடைய ஆடைகளை வந்து நீ மாற்றி மாற்றி போட்டு எத்தனை வழியில் போடலாம் ரெண்டு ஜோடி சட்டையை எடுத்து வச்சுக்க அந்த சட்டையை வந்து இந்த கலரும் இந்த கலரோ ஒரு ஒரு வண்ணத்தோடு இன்னொரு வண்ணத்தை மாற்றி போடுறது ஒரு கலரோடு இன்னொரு கலரை மாற்றி போடுறது சட்டையை ஒரு கலரோடு இன்னொரு கலரோடு மாற்றி மாற்றி போட்டு எத்தனை வழியில் அந்த சட்டையை மாற்றி மாற்றி போடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பட்டியல் போடணும் இதுதான் செயல்முறை இதை வந்து நம்ம ஆடைகளுக்கும் செய்கிறோம் பேனாவுக்கும் செய்கிறோம் சீசாவுக்கும் செய்கிறோம் இந்த மூணு செயல்பாடுகளை நீ செஞ்சு பார்க்கணும் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது சார் சொன்னதுக்கா நீ என்ன பண்ணுற செஞ்சு பார்க்குற என்ன செஞ்சு பார்ப்பீங்களா பார்க்கணும் பார்த்தா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முறை வந்து உனக்கு தெளிவாக தெல்ல தெளிவாக விளங்கும் அதுக்கடுத்து வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் ரெண்டு கூடை இருக்குன்னு வச்சுக்க ரெண்டு கூடை இருக்குது இங்கிட்ட ஒரு கூடை இங்கிட்ட ஒரு கூடை இங்கிட்ட ஒரு கூடை இந்த கூடையில் வந்து ஒரு ரெண்டு பழம் ஏதாவது ரெண்டு பழத்தை எடுத்து வச்சுக்கேன் வாழைப்பழமாக கூட இருக்கலாம் சீதாப்பழமாக கூட இருக்கலாம் இங்கிட்ட ஒரு இதில் வந்து ரெண்டு பழத்தை எடுத்து வச்சுக்க அப்போ ரெண்டு ரெண்டு என்ன அதே நாலு பழம் வேணும் ரெண்டு கூடை வேணும் இந்த செயல்பாடு நீ செய்கிறதுக்கு நான்கு பழங்களும் ரெண்டு கூட வேணும் அது வாழைப்பழமாக இருக்கலாம் சீதாப்பழமாக இருக்கலாம் கொய்யா பழமாக இருக்கலாம் அல்லது வேறு இந்த மாதுளம் பழமாக இருக்கலாம் ஆப்பிள் பழமாக இருக்கலாம் உனக்கு தேவை ஏதேனும் நான்கு பழங்கள் அந்த பழங்களை எடுத்து என்ன செய்கிறேன்னா இந்த கூடையில் வந்து ஒரு கூடையில் ரெண்டு இன்னொரு கூடையில் ரெண்டு இது ஒரு முறையில் வைக்கிறோம் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் இன்னொரு முறையில் சேர்க்கணும் எப்படி சேர்ப்ப ஒரு கூடையில் வந்து ரெண்டு ரெண்டு வச்சுருக்குறோம் இதை வந்து என்ன பண்ணலாம் ஒரு கூடையில் மூணு ஒன்று ரெண்டாவது வழிமுறை மூணு பழம் ஒரு பழம் ஒரு கூடையில் மூணு பழம் இன்னொரு கூடையில் ஒரு பழம் எப்படியும் வைக்கலாம் அப்போ ரெண்டு ரெண்டு பழங்களாக வைக்கிறது ஒரு வழி மூணு ஒரு பழமாக வைக்கிறது ஒரு வழி ஒரு கூடையில் எதுவுமே வைக்காமல் அந்த தட்டை அப்படியே வெறும் தட்டை விட்டுட்டு என்ன பண்ணணும் இன்னொரு பக்கம் நாலு பழத்தையும் வச்சு பண்ணும் அப்போ மூன்று முறைகளில் வைக்கிறோம் நான்கு பழங்களை ரெண்டு தட்டில் மூன்று வழிகளில் வைக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒரு தட்டு மூணு ப்ளஸ் ஒன்று இன்னொரு தட்டு ஜீரோ ப்ளஸ் நாலு இன்னொரு தட்டு இதுதான்ப்பா பட்டியல் போடுறது வேறு ஒன்றும் கிடையாது மூணு வழிமுறையில் பட்டியல் போடுறோம் இது எந்தெந்த வழிமுறையில் பட்டியல் போடுறோன்னு ஒரு குழந்தை குறிச்சிக்கிற போகிறோம் படமாகவும் இதை வரைஞ்சிக்கிறலாம் செயல்பாடாகவும் படத்தை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாகவே நம்மளே செஞ்சு பார்த்து இந்த பட்டியல் போடுறது பட்டியல் போடுறதுன்றாங்களே அது இது தானான்னு சொல்லி புரிஞ்சுக்கிற முடியும் இதை நீங்கள் செய்வீங்களா செய்வீங்க நீங்கள் நல்ல குழந்தைங்க தங்க பிள்ளைங்க கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்களின் தெரிவுகள்னு வருது முன்னாடி நம்ம பார்த்தது அதுதான் அதாவது தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு நாலு பழத்தை ரெண்டு ரெண்டு பழமாகவும் மூணு ஒரு பழமாகும் ஜீரோ நாலு பழமாக வச்சோம் இல்லையா இதே மாதிரி தான் அடுத்து என்ன பண்ணால் இரு எண்களின் தெரிவுகள்ன்றப்ப நம்ம இரண்டு பூந்தொட்டி இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த பூந்தொட்டியில் ஒரு பூந்தொட்டியில் பத்து ரோஜா செடிகள் இருக்குது இன்னொரு பூந்தொட்டியில் அஞ்சு ரோஜா செடிகள் இருக்குது இந்த பத்து உள்ள ரோஜா செடிகள் வந்து என்ன வண்ணத்தில் இருக்குது சிவப்பு நிற ரோஜாக்கள் ஒரு பூந்தொட்டியில் பத்து சிவப்பு நிற ரோஜாக்கள் இருக்குது இன்னொரு பூந்தொட்டியில் அஞ்சு மஞ்சள் நிற வண்ண ரோஜாக்கள் இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம் என்ன செயல்பாடு செய்ய போகிறோம் இது வந்து பத்து என்ற எண்ணிக்கைக்குள்ளே வர்றது மாதிரி இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி பிரித்து போட போகிறோம் எப்படி பிரித்து போடலாம் ஒரு புதுளை வந்து ஜீரோ வச்சுக்க ஓ ஒரு அந்த பத்தை மட்டும் எடுத்துக்கேன் இந்த பக்கம் எந்த பூக்களும் இல்லை ஒரு ஜீரோ இந்த பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜீரோ ப்ளஸ் பத்து இது ஒரு வழிமுறை இரு ரெண்டு எண்களை தெரிவு செய்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றப்ப ஜீரோ ப்ளஸ்ஸு பத்து பத்து வந்துடும் இதே மாதிரி பத்து வர்ற மாதிரி இன்னொன்று என்ன செய்யலாம் ஒரு இதில் வந்து அஞ்சு சிவப்பு ரோஜாக்களும் இன்னும் இதுலேருந்து அஞ்சு மஞ்சள் ரோஜாக்கள் எடுத்தால் அஞ்சு அஞ்சு பத்துன்னு வந்துடும் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் ஆறு சிவப்பு நிற ரோஜாக்கள் எடுத்துக்கிட்டு நாலு மஞ்சள் வண்ண நிற ரோஜாக்கள் எடுத்தோம்னா பத்து வந்துடும் ஆறு நாலு பத்துன்னு வந்துடும் அதுக்கடுத்த விடியா என்ன செய்யலாம்னா ஏழு சிவப்பு நிற ரோஜாக்கள் எடுத்துக்கிட்டு மூணு மஞ்சள் நிற ரோஜாக்கள் எடுத்திங்கன்னா பத்துன்னு வந்துடும் அதுக்கடுத்து எட்டு சிவப்பு நிற ரோஜாக்கள் எடுத்துக்கிட்டு ரெண்டு மஞ்சள் ரோஜாக்கள் எடுத்தால் பத்துங்கிற எண் வந்துடும் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் யோசிச்சு பார்த்திங்களா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிப்படலாம் கரெக்ட் ஒன்பது ரோஜாக்கள் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ரோஜாக்கள் எடுத்துக்கலாம் சார் இப்படி மாற்றி போடுறதுனால என்ன சார் ஏன் சார் எங்களை வந்து இப்படி மாற்றி போட சொல்கிறீங்க அதாவது பத்து என்ற எண் வருகிற மாதிரி இந்த ரோஜாக்களின் எண்ணிக்கை நம்ம மாற்றி மாற்றி தேர்ந்தெடுத்து போடுறோம் தெரிவி செய்கிறோம் அப்போ இதுதான் எண்களின் தெரிவுன்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு புரியல அப்படின்னா இந்த செயல்பாடை நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய விஷயங்கள் பூரா அவனுக்கு தெரிய வரும் ஆனால் நீ வந்து எண்களின் தெரிவுகள் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் வச்சு பழகிக்கிறணும் முன்னாடி சொன்னது வந்து பட்டியல்னு சொன்னோம் பட்டியலுங்கிற வார்த்தை எண்களின் பட்டியல் அதையும் பழகிக்கிறணும் எண்களின் தெரிவுகள் இரு எண்களின் தெரிவுகள் அதையும் பழகிக்கிறணும் சீதாப்பழத்தை வச்சு நம்ம கூடைகள் என்ன செஞ்சோம் ஒரு எடுத்துக்காட்டு செஞ்சோம் அதுக்கடுத்து ரோஜாக்களை வச்சு மஞ்சள் நிற ரோஜாவையும் சிவப்பு நிற ரோஜாவை வச்சுட்டு இந்த இந்த எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுருக்குறோம் இதிலேருந்து ஒரு எண் வர்றது மாதிரி நம்ம என்ன செய்யலாம் இரண்டு தெரிவுகளை எடுத்து போட்டு அதாவது அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து ஆறு ப்ளஸ் நாலு பத்து ஏழு ப்ளஸ் மூணு பத்து அதே மாதிரி வந்து எட்டு கூட்டல் ரெண்டு பத்து ஒன்பது கூட்டல் ஒன்று பத்து இந்த மாதிரி எண்களை தெரிவு செய்து போடுற முறை நீ தெரிஞ்சுக்கணுன்ற காற்றை இதை நம்ம சொல்லித்தர்றேன் சார் இந்த பத்தோடு நிறுத்திக்கிலாமா ஏன் சார் நான் பதினொன்று போட்டு பதினொன்று வர்ற மாதிரி பிரித்து பிரித்து போகிறேன் போடு யார் வேணான்னு சொன்னது பன்னெண்டு எண் வர்றது மாதிரி பிரித்து போடுப்பா போடலாம் அப்படி போட முடியும் அதே மாதிரி பதிமூணுக்கும் செய்யலாம் எந்த ஒரு எண்ணை தேர்ந்தெடுத்தாலும் இரண்டு எண்களாக பிரித்து பிரித்து நம்ம தெரிவு செய்து போட்டலாம் இது மூலமாக நீ என்ன தெரிஞ்சிக்கனா ரெண்டு எண்களை எப்படி நம்ம தெரிவு செய்கிறதுன்ற ஒரு செயல்பாட்டை நீ தெரிஞ்சுக்கிற நல்லா தெரிஞ்சுக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா தகவல் திரட்டு தகவல்களை எப்படி நம்ம திரட்டி வ திரட்டி ஒன்று சேர்த்து திரட்டுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செயல்பாட்டை நம்ம செய்ய போகிறோம் மரங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொட்டையாக கொடுத்துருக்குறாங்க அதை விட கூட்டி ஒரு மரம் கொடுத்துருக்குறாங்க எல்லா மரமுமே பச்சை பசுமையான மரங்கள் அதில் இருக்குது அந்த அந்த பசுமையான மரங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த மரங்களில் வந்து உயரமான மரம் எது குட்டையான மரம் எது இப்படிங்கிறதெல்லாம் அந்த விவரங்கள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று எத்தனை மீட்டர் ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு மரமும் வளர்ந்துருக்கு மரம்னு வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இல்லையா வளரும் போது அந்த மீட்டர் அளவில் கணக்கெடுப்பாங்க அப்படி கணக்கெடுக்கும்போது ஒரு மரம் வந்து இருபது மீட்டர் இருக்குது இன்னொரு மரம் பத்து மீட்டர் இருக்குது இன்னொரு மீட்ரு அஞ்சு மீட்டர் இருக்குது இந்த அளவுகளை நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மரமும் என்ன மரம் நம்ம வச்சது கொய்யா மரம்னா கொய்யா மரம் எந்த அளவு வளர்ந்துருக்கு அதுக்கு எத்தனை மீட்டரில் அளவு இருக்குது அதுக்கடுத்து மாமரம் வச்சுருக்கோமா மாமரத்துக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அது எத்தனை மீட்டரில் இருக்குது அதுக்கடுத்து ஆழமரம் வரைஞ்சிருக்கோமா அந்த ஆழமரம் எத்தனை மீட்டரில் இருக்குது அதுக்கு அதுக்கு என்ன அளவு இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் குறிச்சிக்கிட்டே வரணும் அரச மரம் இருக்கா அதுக்கு என்ன அளவு இதில் உயரமான மரம் எது குட்டையான மரம் எது நடுத்தரமான மரம் மரம் எது இந்த மாதிரியான தகவல்கள்லாம் சேர்த்து ஒரு கட்டம் போட்டு பட்டியல் போட்டு நம்ம எழுதணும் அல்லது அந்த விவரங்களை கொடுத்தா அந்த படத்தை கொடுத்தா இது இத்தனை மீட்டரு இது இத்தனை மீட்டரு அரச மரம் இத்தனை மீட்டரு ஆலமரம் இத்தனை மீட்டரு மாமரம் எத்தனை மீட்டரு அப்படின்னு மீட்டரில் எழுத தெரியணும் இதுதான் வந்து நம்ம தகவல்களை சேகரிக்கிறோம் தகவல்களை சேகரிக்கிற முறை இதுதான் இது தான் அந்த செயல்பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறது புத்தகத்தில் அழகாக கொடுத்துருக்குறாங்க அதை நீ வாசிக்க முடிஞ்சால் வாச்சி பார்த்து அதை நீ கண்டுபிடிச்சி எழுது இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் அண்ணன் அல்லது அம்மா அப்பா படிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து இல்லை யாரோ ஒரு அன்னைங்கிட்டேயோ அக்கா கிட்டேயோ உனக்கு நல்லா தெரிஞ்சவங்கிட்ட அறிமுகமாகங்கட்டு கேட்டு நீ என்ன செய்யலாம் இந்த செயல்பாட்டை நல்லா செய்யலாம் செஞ்சால் இந்த கருத்து என்னான்னு புரியும் என்ன அது என்ன அது தகவல்களை திரட்டுறது அப்படிங்கிறது தெரியும் இந்த இந்த ஆக்டிவிட்டியை நீ என்ன செய்யலாம்னா ஓ வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் நிறைய வாகனங்கள்லாம் போகும் சர்று புருன்னு அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் சர்று புரு ட்ருன்னு போயிட்டுருக்கோம் அந்த வாகனங்கள்லாம் நீ என்ன செய்யலாம் எத்தனை இரு சக்கர வாகனங்கள் போகுது எத்தனை நான்கு சக்கர வாகனங்கள் போகுது எத்தனை மரங்கள் நம்ம வீட்டை சுற்றி வளர்ந்துருக்கு அந்த மரங்களில் வந்து உயரமாக ஒசரமாக இருக்க மரம் என்ன கொட்டையாக இருக்கிற மரம் என்ன இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு பட்டியல் போடலாம் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம சேகரித்து தான் இந்த தகவல் திரட்டுதல்னு சொல்கிறாங்க இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மரங்கள் எத்தனை வாகனங்கள் எத்தனை அதில் இரு சக்கர வாகனங்கள் எத்தனை நான்கு சக்கர வாகனங்கள் எத்தனை வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் எத்தனை மெதுவாக செல்லக்கூடிய வாகனங்கள் எத்தனை இப்படி ஏன்னா கட்ட வண்டியெல்லாம் இருக்கு நம்ம ஊரை சுற்றி எத்தனை கட்ட வேண்டி போகுது அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க மிதி வண்டி பைசைக்கிளில் போவாங்க அதையும் நம்ம என்ன பண்ணலாம் கணக்கெடுக்கலாம் இப்படி நம்ம சுற்றி இருக்கிற பொருள்களை பொருள்கள் என்னென்னா எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கெடுக்கணும் சில சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பறவைகளை கணக்கெடுப்பாங்க நம்ம காட்டுகளில் போய் இந்த எத்தனை பறவைகள் இங்கே வாழுது என்னென்ன பறவைகள் வாங்கிட்டு பறவைகள்லாம் கணக்கெடுப்பாங்க அது மாதிரி நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிற மரங்களை கணக்கெடுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற வீடுகளை கணக்கெடுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற வாகனங்களை கணக்கெடுக்கணும் கணக்கெடுத்து இது ஒரு பட்டியல் போட்டு எழுதி வச்சுக்கிறேன் எழுதி வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறோம் தகவல்களை சேகரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் இப்படி தகவல்களை சேகரிக்கிறதுனால என்னென்ன பயன்னு அடுத்தடுத்து நீ வந்து அடுத்த போகிறப்ப இன்னும் நல்லா புரிஞ்சிக்கிருவே இப்போ நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது பட்டியலை எப்படி தயார் பண்ணுறது அதாவது ஒரு இரு இரண்டு சோடி ஆடைகளை வந்து எப்படி நம்ம ஒரு சோ எத்தனை வழிகளில் வந்து சோடி சோடியாக அணிகிறது அப்புறம் இந்த சீசாக்களை வச்சு சீசா மூடிகளை எப்படி எப்படி மாற்றி போடுறது பேனா மூடிகளை எப்படி எப்படி மாற்றி போடுறது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு செயல்பாட்டில் செஞ்சோம் அது வந்து என்ன அப்படின்னா பட்டியல் இடுதல் முறையான பட்டியல் இடுதல் ஒரு 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 ஜோடி எடுத்துக்கிட்டு ஒரு செயலை வந்து எத்தனை வழியில் செய்யலாம்னு சொல்கிறது வந்து முறையான பட்டியல் இடுதல் அது பார்த்தோம் அதுக்கடுத்து ரெண்டு எண்களை தேர்ந்தெடுக்கிறது அது எப்படி இரு எண்களின் தெரிவுகள் என்னது ஒரு ஓ ஒரு இரண்டு எண் ஒரு ஒரே எண்ணிக்கையில் வந்து கூட்டுத்தொகை வர்றது மாதிரி பத்து என்கிற எண் வர்றது மாதிரி அஞ்சு அஞ்சு ரோஜா பூக்களை அஞ்சு சிவப்பு ரோஜா பூக்களை அங்கே வச்சான் அஞ்சு மஞ்சள் ஒன்றை பூ இங்கே வைச்சோம் அஞ்சு அஞ்சு பத்துன்னு சொன்னோம் அதுக்கடுத்து அதை என்ன பண்ணோம் எட்டு ரெண்டுன்னு பிரித்து போட்டான் அதுக்கடுத்து ஏழு மூணுன்னு பிரித்து போட்டான் அதுக்கடுத்து ஒம்பது ஒன்றுன்னு பிரித்து போட்டான் இது வந்து என்ன அப்படின்னா எண்களின் தெரிவுகள் முதல்ல முறையான பட்டியல் அதுக்கடுத்து எண்களின் தெரிவுகள் அதுக்கடுத்து மூணாவது என்ன எதுக்கு வந்தான் தகவல்களை சேகரிக்கிறோம் மாமா தகவல்களை சேகரிக்கிறோம் எப்படி சேகரிக்கிறோம் நம்ம சுற்றி உள்ள மரங்களின் எண்ணிக்கை நம்மை சுற்றி பறக்கிற பறவைகளின் எண்ணிக்கை நம்ம சுற்றி ஓடுகிற வாகனங்களின் எண்ணிக்கை இந்த மாதிரி எண்ணிக்கைகளை வந்து நம்ம சேகரித்து ஒரு ஒரு குறிப்பேட்டிலையோ அல்லது ஒரு பட்டியலையோ அல்லது ஒரு அட்டவணிலையோ எழுதி வைக்கிறது நமக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து என்னென்ன என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது பட்டியல் இருறது இருவன்களின் தெரிவுகள் அதுக்கடுத்து வந்து தகவல்களை சேகரிக்கிறதுனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கடுத்து என்ன செய்கிறது மாணவர்களாக நீங்கள் சில செயல்பாடுகளை செய்யணும் என்ன செயல்பாடுகள் செய்வீங்க உங்கள் வீட்டில் வந்து வண்ண வண்ண கோப்பைகள் இருக்கும் வண்ண வண்ண கோப்பைகள் வந்து ரெண்டு வண்ண கோப்பை எடுத்துக்கோங்க இந்த வண்ணக்கோப்பைகளை வந்து ஜோடி ஜோடியாக பிரித்து பிரித்து வைக்கிறது ரெண்டு கோப்பைகளை அல்லது நான்கு வண்ணக்கோப்பைகள் எடுத்துக்கிட்டு சோடி சோடியாக எத்தனை வழியில் பிரித்து வைக்கலாம்னு செஞ்சு வாருங்க அது என்னென்னு புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு ரெண்டு எண்கள் எப்படி தெரிவு செய்கிறதுன்னு தெரிஞ்சு போயிடும் அல்லது வந்து பட்டியல் இடுதல் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் இந்த ஜாடிகளை நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கிறது மூலமாக பட்டியல் எப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அதனால் நான்கு வண்ணக்கோப்பையை எடுத்துக்கோங்க அந்த கோப்பைகளை வந்து சோடி சோடியாக எத்தனை வழியில் பிரித்து வைக்கலாம்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அதை வந்து ஒரு பட்டியலில் பட்டியலில் போட்டு எழுதுங்க இத்தனை வழிமுறைகள் இருக்குது நாலு வழிமுறை இருக்குது மூணு வழிமுறை இருக்குது அப்படின்னு எழுதுங்க இதுதான்ப்பா நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடு அதுக்கடுத்து மூணு பொருளை எடுத்துக்கோங்க ஏதாவது மூணு பொருள் உனக்கு பிடிச்ச பொருள் ஒரு கோழி குண்டு பிடிக்கும் ஒரு புளியங்கோட்டை பிடிக்கும் அல்லது வேறு ஏதாவது பெரிய பெரிய பொருள்கள் சின்ன சின்ன நட்டுகள்லாம் நிறையா பேர் சேகரித்து வைப்பாங்க இந்த பொருளை ஒரு மூணு பொருளை எடுத்துக்க மூணு பொருளை வச்சுக்கிட்டு ஒரே பெட்டியில் வைக்கணும் ரெண்டு ரெண்டு வைக்கணும் ஒரு பெட்டியில் ரெண்டு உள்ள ரெண்டு குழி உள்ள ஒரு பெட்டி இன்றைக்கி மூணு பொருளை என்ன பண்ணணேன் அதில் வைக்கணும் எத்தனை வழியில் வைக்கலாம் அப்படிங்கிற செயலை செஞ்சுப்பார் இப்போ நான் சார் சொல்கிறது ஓரளவு புரிஞ்சுருக்கேன் இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா புத்தகத்தை எடுத்து வாசிப்பார் வாசிக்க முடியலையா தெரிஞ்சவங்ககிட்ட வாசிய சொல்லி எப்படி செய்கிறேன்னு இந்த செயல்பாடை செஞ்சேன்னா உனக்கு நல்ல நேரமும் போகும் விளையாட்டாக நீ கணக்கு கற்றுக்கலாம் கணக்கு கஷ்டம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கடுத்து நீ வந்து என்ன செய்கிற வந்து வீட்டு சமையல் இறக்க போகிற எதுக்கு சாப்பிட்றதுக்கா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது வந்து சமையல் பண்ணி நம்ம வீட்டு கொடுத்துருவோம் அந்த வீட்டில் நம்ம சமையல் ஏறையில் ஓய் என்ன பண்ணுறோம் என்னென்ன பொருள்கள் இருக்குதுன்னு பார்க்குறேன் என்னென்ன பொருட்கள் இருக்கு அங்கே தட்டு இருக்கும் கரண்டி இருக்கும் இது குவளைகள் டம்ளர் டம்ளர்னு சொல்லுவோம் இல்லையா குவளைகள் இருக்கும் இன்னும் ஜாடிகள்லாம் இருக்கும் அழகழகாக ஜாடிகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல நிறையா இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நீ என்ன செய்யணும்னா அந்த பாத்திரங்களை வந்து தட்டுக்கள் எத்தனை கோவளைகள் எத்தனை கரண்டிகள் எத்தனை அப்புறம் சட்டி வர இருக்கு அதை மறந்துட்டேன் சட்டி எத்தனை சட்டி இருக்கும் அதில் குழம்பு சட்டி எத்தனை சோத்துச் சட்டி எத்தனை இதெல்லாம் கூட நீ என்ன பண்ணலாம் கணக்கெடுக்கலாம் எடுக்கலாம் அல்லது நான் மட்டும் என்னென்ன இருக்குது சமையல் ரூம்குள்ளே வந்து கிரைண்டர் இருக்கும் மிக்ஸி இருக்கும் இந்த மாதிரி இருக்க பொருளில் வந்து நீ என்ன பண்ணினா ஒரு பொருள் பேரை எழுதிக்கிட்டு இது இது இத்தனை இருக்குது ஒன்று இருந்தால் ஒன்று ரெண்டு இருந்தால் ரெண்டு அஞ்சு இருந்தால் அஞ்சு பத்து இருந்தால் பத்து நிறையா வச்சுருக்கேன்னு வச்சுக்க இருபது முப்பது எழுது இருபது முப்பதுன்னு எழுதிட்டு போ யார் வேணாம்னு சொல்கிறா இப்படி நீ கணக்கெடுத்தீன்னா இதுதான் வந்து எனது தகவல்களை திரட்டுறதாமல் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு செயல்பாடுகளாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் நான் புத்தகத்தில் இல்லாத எதுவுமே சொல்ல ஏன்னா வந்து நேரடியாக இப்போ வாப்பில் சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம் இது வந்து நம்ம புத்தக புத்தகத்தை மட்டும் வச்சுதான் அப்போ நீ படிக்க முடியும் அதனால் புத்தகத்தை விட்டு வச்சுக்க அதே மாதிரி சுற்றி சுற்றி பாரு உன்னை சுற்றிலாம் என்ன இருக்குதுன்னு பாரு அதை போகிறான் நீ கணக்குடு தெரிஞ்சிக்க தகவல்கள் சேகரிக்க தெரிஞ்சிக்க பின்னாடி நீ வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் அந்த தகவல்கள்லாம் உனக்கு தகவல் சேகரிக்கிற முறையெல்லாம் வந்து உனக்கு உதவும் அதுக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாததுக்கு தான் உனக்கு புத்தகம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் சரியா அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த குழு செயல்பாடெலாம் நல்ல நிறையா செய்வோம் குழு குழுவாக சேர்ந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்துன்னு சொல்கிறாங்க இல்லை கூட்டம் கூட்டமாக சேர்ந்து குழு குழுவாக சேர்ந்து நம்ம என்ன செய்வோம் சில செயல்பாடுகள் செய்வோம் ஓட்டப்பந்தயம் நடத்துவோம் நடப்பந்தயம் நடத்துவோம் அப்புறம் சாக்குக்குள்ளே காலை போட்டு சாக்கு பந்தயம் நடத்துவோம் இல்லையா அப்புறம் அப்படி தவளை மாதிரி திட்டு அப்படி தவி தவி போவோம் தவளை ஓட்டம் இந்த மாதிரி ஓட்டத்தில் வந்து ஆம்பளை பிள்ளைகளும் கலந்துக்கிடுவாங்க பொம்பளை பிள்ளைகளும் கலந்துக்கிறேன் இதில் வந்து ஓட்டப்பந்தயம்னு எடுத்துக்க ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை ஆம்பளை பிள்ளையோ கலந்துக்கிட்டாங்க எத்தனை பொம்பளை பிள்ளையோ கலந்துக்கிட்டாங்க ஒரு கணக்கு போடு நடப்பந்தயத்தில் எத்தனை ஆம்பளை பிள்ளையோ கலந்துக்கிட்டாங்க எத்தனை பொம்பளை பிள்ளையோ கலந்துக்கிட்டாங்க ஒரு போடு ஷாக்கு ஓட்டத்தில் எத்தனை ஆம்பளை பிள்ளைய எத்தனை பொம்பளை பிள்ளைய கலந்துக்கிட்டான் கணக்கு போடு அதுக்கடுத்து என்ன என்ன நீ விளையாட்டு நடத்துறையோ அதில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை விளையாட்டை எழுதி கணக்கு போட்டு என்ன பண்ணுற நீ ஒரு தகவல்களை திரட்டுற ஒரு பட்டியல் தயார் செய்கிறேன் இது தான்ப்பா நீங்கள் செயல்பாடுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது இப்போ நான் சார் சொன்னதும் புரிஞ்சுருக்கோம் புத்தகத்திலேயே இது இருக்குது நீ என்னன்னு பார்த்துட்டு இந்த பாடத்தை வந்து நீ நல்லா படிக்கணும் நீ யா படிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீ செய்யணும் ஓ எப்போ எந்நேரம் பார்த்தாலும் வேறு விளையாட்டு விளையாடாமல் இந்த செயல்பாடுகளையும் செஞ்சால் கணக்குங்கிறது உனக்கு இனிக்கும் அடுத்து வந்து நான் அப்போ வந்து உனக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டேன் அதுக்கடுத்து நான் வந்து பொதுவாக சில கேள்விகளை கேட்குறேன் பாடத்தில் இருந்தேனா நான் கேட்கல உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் என்னென்னு கேட்க போகிறேன் உன் வீட்டில் எத்தனை நாற்காலி இருக்குது சரி அப்படியே வேகமாக சொல்லுவாப்பான் சொல்லிட்டியா எத்தனை எட்டு இருக்கா சரி சரி எத்தனை இருக்கோ எத்தனை வச்சுக்க அதுக்கடுத்து நீ வீட்டிலருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற எந்தெந்த வழியில் போகிற அத்தை வீட்டு வழியாக போவேன் சித்தப்பா வீட்டு வழியாக போவேன் பெரியப்பா வீட்டு வழியாக போவேன் பெரியப்பா வீடு ஒரு தெருவில் இருக்கேன் அத்தை வீடு ஒரு தெருவில் இருக்கேன் சித்தப்பா வீடு ஒரு தெருவில் இருக்கேன் அப்போ இங்கே ஒரு நாளைக்கு சித்தப்பா வீட்டிலேருந்து போகிறேன் ஒரு நாளைக்கு பெரியப்பா வீட்டிலேருந்து போகிறேன் ஒரு நாளைக்கு மாமா வீட்டிலேருந்து போகிறேன் அப்போ உ வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு உனக்கு எத்தனை வழி இருக்குது சொல்லுவாப்பா எத்தனை வழி இருக்குது மூன்று வழிகள் இருக்கா நாலாக இருக்குது சரி 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 அஞ்சு வழிகள் கூட இருக்கலாம் ஆறு வழிகள் கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து பத்து மாம்பழங்களை எடுத்துக்க மாம்பழங்கள் இப்போ விற்று வராங்க ஒரு கிலோ மாம்பழம் மாம்பழ பழம் சின்ன சின்ன பழமாக வாங்கினா பத்து பழம் வாங்கலாம் இந்த பத்து பழங்களை எடுத்துக்கிட்டு ரெண்டு கூட எடுத்துக்க மாற்றி மாற்றி எப்படி போடலாம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா அஞ்சு அஞ்சு மாம்பழமாகவும் போடலாம் ஆறு மாம்பழம் நாலு மாம்பழமாக போடலாம் இது மாதிரி மாற்றி மாற்றி எத்தனை மாம்பழம் போடலாம்னு சொல்லிட்டு வாலிமுறைகளை கண்டுபிடிச்சி சொல்லுவாப்போ என்னது அஞ்சு வழிகளில் போடலாமா அஞ்சு வழிகளில் போடு 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 அதை குறித்து வச்சுக்க இதுதான்ப்பா இந்த கேள்விகளுக்குலாம் நீ பதில் சொல்லிட்டேனா உண்மையிலே நீ கெட்டிக்கார புள்ள உனக்கு எல்லாமே நல்லா தெரியுது விளங்கிருச்சுன்னு அர்த்தம் எனக்கு கடைசியாக நான் சொல்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் இப்போயும் சொல்கிறேன் உன் வசிப்படுத்த சுற்றி என்னென்ன இருக்கோ அத்தனை கணக்கெடுத்து எடுத்து ஒரு தாளில் இத்தனை கழுதைகள் இத்தனை எருமைகள் இத்தனை பசுக்கள் இத்தனை காளை மாடுகள் இத்தனை கன்று குட்டிகள் கணக்கு போட்டு எழுதிட்டீங்கன்னா இதுதான் தகவல்களை சேகரிக்கிறது இதுக்கு மேலே என்னத்தை போய் நம்ம இது இதை பற்றி நம்ம பேச போகிறோம் எல்லாம் உனக்கு எளிமையாக புரியும் நினைக்கிறேன் இதை நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து காதில் கேட்குறத காட்டிலும் புத்தகத்தில் படிக்கிறத காட்டிலும் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அது மறக்கவே மறக்காது அதனால் இப்போ நான் செஞ்சு சொன்ன செயல்பாடுகளை பூரா நீ செஞ்சு பார்க்குற இந்த கருத்துக்களை பூரா புரிஞ்சுக்கிற என்னென்ன கருத்துக்களை புரிஞ்சுக்கிற முறையான பட்டியல் பட்டியல் தயார் செய்கிறது என்ன அதுக்கடுத்து வந்து இரண்டு எண்களின் தெரிவுகள் என்ன அதுக்கடுத்து தகவல்களை சேகரிக்கிறது என்ன இதுதான்டா சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக படிங்க இந்த விஷயங்களை பூரா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த செயல்பாடுகள்லாம் செஞ்சு நீ பழகினேன்னா நீ கெட்டிக்கார மனவனாக வரலாம் தகவல் எப்படி திரட்டணும்னு தெரிஞ்சுக்கலாம் திரட்டினேனா வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு அது உதவும் நான் திருப்ப சொல்கிறேன் முறையான பட்டியலிடுதல் இந்த முறையான பட்டியலிடுதல்னால் என்ன அதாவது விஷயங்களை வந்து சேகரித்து ஒரு பட்டிய ஒரு அட்டவணையோ அல்லது பட்டியலையோ குறித்து வைக்கிறோம் இது வந்து முறையான பட்டியலிடுது பட்டியலிடுதல் அடுத்து இரு எண்களின் தெரிவுகள் இரு எண்களின் தெரிவுகள்லாம் என்ன ஒரு எண் வர்றது மாதிரி என்ன பண்ணுறோம் எண்களை மாற்றி அமைத்து அமைத்து பல வழிகளை காண்கிறோம் இது வந்து என்னது எண்களின் தெரிவுகள் முதல்ல சொன்னது பட்டியலிடுதல் அதாவது இப்போ ரெண்டு ஆடைகளை வச்சுக்கிட்டு அதை எப்படி மாற்றி மாற்றி போடுறது எத்தனை வழியில் போடுறதுங்கிறது பட்டியலிடுதல் அதுக்கடுத்து சொன்னது வந்து எண்களின் தெரிவுகள் ஒரு ரெண்டு கூடையில மாம்பழத்தை வச்சுக்கிட்டு பத்து பழத்தை வந்து மாற்றி மாற்றி எத்தனை வழிகளில் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருகன்களின் தெரிவுகள் அதுக்கடுத்து கடைசியாக நம்ம என்ன செஞ்சோம் தகவல்களை திரட்டுறது தகவல் திரட்டுறது வேற ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் பூக்கள் பறவைகள் விலங்குகள் அதே மாதிரி வந்து நம்ம க காணுகிற மரங்கள் இதை பூரா வந்து பேர்களை எழுதி இத்தனை இத்தனை இருக்குதுன்னு சொல்லி குறித்து வைக்கிறது தான் வந்து தகவல்களை திரட்டுதல் இவ்வளவு தான் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிருவீங்க புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நம்புகிறேன் கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்